வெல்கம் பேக் டு பிளாக் ஷீப் சினிமாஸின் அதுவா இது. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஸ்பெஷல் எபிசோடுக்கு வந்திருக்கோம். ஏன்னா நம்ம கூட இருக்கிறது வந்து ஒரு ஸ்பெஷல் பர்சன், பன்றிக்கு நன்றி சொல்லி படத்தோட ஹீரோ நிஷாந்த் ப்ரோ இருக்காரு. ஹாய் ப்ரோ. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சூப்பர் ப்ரோ. ப்ரோ, பன்றிக்கு நன்றி சொல்லி படம், இந்த படத்தோட டாக்ஸ் வந்து நிறைய இடங்கள்ல அப்படியே பேசப்பட்டுட்டே வருது. டார்க் ஹியூமர்ல ஒரு மைல் ஸ்டோனுங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. மீம் பேஜஸ்ல நிறைய டைலாக்ஸ் எல்லாம் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த படத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. படம் வந்து நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 வருஷம் ஆயிடுச்சு இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணி. ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ்ல தான் ஆரம்பிச்சு அந்த படம். இட்ஸ் ஒரு டோட்டலாகவே ஒரு டீம் வந்து ஹிந்துஸ்தான் காலேஜ் விஸ்காம் டீம், இந்த படத்தோட ஒர்க் பண்ண டீம், டேரக்டராக இருக்கட்டும் கேமராமேனு அதில் ஒர்க் பண்ணேன். நான் மட்டும்தான் அதில் அவுட் ஆஃப் பாக்ஸ், எல்லாருமே இந்துஸ்தான் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், கோயம்புத்தூர் இந்துஸ்தான் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அப்படி ட்ராவல் ஆகி இது ஒரு ஆரம்பித்த படம். அதுக்கப்புறம் லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கிற எப்பயுமே இருக்கிறது தான். அதில் வந்து நம்மளுக்கு ஒரு கட்டத்தில் ஞானவேல் ராஜா சார் இந்த படத்தை பார்த்தாரு. பார்த்த உடனே அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போய், நான் இந்த படத்தை நாளைக்கே வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு வித்தின் ஒரு இன்னைக்கு 5 o'clock பார்த்தாரு படத்தை. அடுத்த நாள் ஒரு 3 o'clock சைன் பண்ணிட்டாரு. சூப்பர். எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் சொன்ன வார்த்தை எனக்கு இந்த அட்டகத்திக்கு அப்புறமா எனக்கு பிடிச்சி நான் வாங்குற படம் இந்த படம். சூப்பர் 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 சூப்பர். அதுவே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ப்ரொடியூசருக்கும் நம்ம ஆக்சுவலா இந்த படத்தோட டிஓபி அண்ட் ப்ரொடியூசரும் சேம், டிஓபி கம் ப்ரொடியூசர் அவர் விக்னேஷன் சொல்லி. ஸோ இமீடியட்டா அந்த படத்தை நம்ம ஓகே பண்ணி சைன் பண்ணி இப்போ கோவிட்க்கு அப்புறமா இட் ஹஸ் கம் டு ரிலீஸ். சூப்பர் சூப்பர். கண்டிப்பாக உங்களுக்கு இது சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு டார்க் காமெடி படம். டார்க் காமெடி படம். ஸோ அதான் இப்போ டார்க் காமெடி வந்து சூப்பர் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற காலத்தில் கரெக்டான டைமில் பன்றிக்கு நன்றி சொல்லி படம் ரிலீஸ் ஆகுது. சோனி லைவில் பன்றிக்கு நன்றி சொல்லி படம் தவறாமல் பாருங்கள். சூப்பரான ஒரு காமெடி சப்ஜெக்ட் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. சரி ப்ரோ, நம்ம கேமுக்கு போயிடலாமா? BlackSheep சினிமாஸின் அதுவா இது. இந்த விளையாட்டு விளையாடுறதுக்கு பேசிக்கா 3 rules இருக்கு. நம்பர் 1, இந்த படம் ரொம்ப ஃபேமஸான படமா இருக்கணும், இல்லாட்டி பெரிய ஹிட் படமா இருக்கணும், பேசிக்கலி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச படமா இருக்கணும். 2வது ரூல், ஓன்லி தமிழ் படங்களோட கதைகள் மட்டும்தான் இந்த விளையாட்டுல அலௌடு. 3வது, யாரு பாயிண்ட் ஆஃப் வியூல வேணாலும் கதை சொல்லலாம். ஹீரோ ஹீரோயின் வில்லன் யாரு பாயிண்ட் ஆஃப் வியூல வேணாலும் நீங்க கதை சொல்லலாம். நான் சொல்ற கதையை அவங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அவங்களுக்கு 3 clues கொடுக்கப்படும். அந்த 3 clues ஒரு க்ளூ ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், அடுத்த க்ளூ கொஞ்சம் ஈடியமாக இருக்கும், அடுத்த க்ளூ ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஆனால் இந்த 3 clues குலுக்கல் முறையில் தான் தேர்ந்தெடுக்கப்படும். நான் கதையை சொன்ன உடனே எந்த க்ளூவும் பயன்படுத்தாமல் நீங்கள் படத்தோட பேரை கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு 5000 ரூபா கேஷ் ப்ரைஸ். இல்லைப்பா, நான் 1st clue பயன்படுத்திக்கிறேன் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த 5000 ரூபா 3000 ரூபாயாக குறைஞ்சிரும். இல்லை 2வது க்ளூவும் நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா 3000 ரூபா 2000 ரூபாயாக குறைஞ்சிரும். இல்லை 3 clues நீங்கள் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 1000 ரூபா கேஷ் ப்ரைஸ். 3 clues பயன்படுத்தி உங்களால் படத்தோட பேரை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா உங்களுக்கு எந்த கேஷ் ப்ரைஸும் கிடையாது. அவர் சொல்கிறது தான் அந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே கேட்பாங்க. ஆனால் அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு அவரை பெருசாக பிடிக்காது. ஏன்னா நிறைய கஷ்டப்படுத்தியிருக்கார் அந்த ஊரில் இருக்கிறவங்கள, பெருசாக பிடிக்காது. இப்படியே போயிட்டுருக்கு. இப்படியே போயிட்டுருக்கிறப்ப ஹீரோவை ஒரு நாள் ஒரு கேங் வந்து கொல்ல வர்றாங்க. ஒரு கேங் வந்து கொல்ல வர்றப்ப ஹீரோ கூடவே இருக்கிற ஒருத்தன் வந்து ஹீரோவுக்கு ஒரு பெரிய துரோகம் பண்ணிடுறான். கரெக்டாக அந்த டைமில் கொலை பண்ணுறதுக்கு வந்துட்டு இருக்காங்கன்னா அந்த டைமில் அங்கே கான்வர்சேஷன் நடக்குது. கீழே எப்படி ஆயிடுச்சு அப்படின்னோன்னா அவனும் ஐயோ மன்னிச்சிருங்கிற மாதிரி அவனும் பேசுகிறான். அவங்க கூட இருக்கிற இவனுக்கு கொஞ்சம் அடியாளங்கள் மாதிரி கொஞ்சம் கூட இருப்பாங்க. கூட இருக்கிறவங்க யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, எல்லாருமே பயப்படுவாங்க. ஏன்னா வர்றவன் அப்படிப்பட்ட ஒரு ஆள், எல்லாருமே பயப்படுவாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஐயோ இப்போ கொன்றுவானேங்கிறப்ப ஹீரோவே ஒரு பிளான் போட்டு அதிலிருந்து தப்பிச்சிடுறாரு. ஓகே, தப்பிச்சு வந்துடுறாரு. அப்படியே போகுது. அதான் கிளைமேக்ஸில் ஹீரோ திரும்பவும் சாகிற நிலைமைக்கு போகிறப்ப ஒருத்தன் துரோகம் பண்ணான் பார்த்தீங்களா, அவனோட ஹெல்ப்பால் வெளியில் வந்து பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணி முடியுது. படம் முடிகிறப்ப அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஹீரோவை பிடிச்சிருது. பெரிய கதையாக சொல்லிட்டணும் இல்லை? இல்லை, யோசிச்சா எனக்கு சசி சார் படமான லைட்டாக நான் என் முகத்தில் எந்த ஒரு அசைவையும் காட்ட மாட்டேன். நீங்கள் இதை வச்சு கண்டுபிடிச்சிருவீங்க, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். க்ளூ போயிடலாமா? ஏதாவது ஒன்று ஓப்பன் ஆகும். இப்போ ஒரு படமாகவே தெரிஞ்சாலும் உங்களுக்கு இப்போ நீங்கள் சொல்லக்கூடாது. சொன்னீங்கன்னா தப்பாக சொல்லிட்டீங்கன்னா மாட்டிப்பீங்க. இதில் 3 clues இருக்குது. 1 ஈஸியான க்ளூ, மிச்சம் 2 மீடியம். பார்ப்போம் அது எது வருதுன்னு பார்ப்போம். ஹீரோ கூட இருக்க யாரும் ஹீரோக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. எந்த டைம்லையுமே ஹீரோ கூட இருக்கிறவங்க ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா ஹீரோ கூட இருக்கிறவங்களுக்கும் ஹீரோவை பிடிக்காது. ஓகே ஓகே. என்ன பண்ணுறது, சுத்தமாக ஒன்றுமே வர மாட்டேங்குது. அடுத்து எடுத்துருவோமா? ஹீரோ ஹீரோயினா ஃபர்ஸ்ட் ஜெயிலில் தான் மீட் பண்ணுவாங்க. அப்போ பாருங்க, இப்போ ஹீரோ ஜெயிலுக்கு போயிருக்காரு. ஹீரோ ஹீரோயினா ஜெயிலில் தான் மீட் பண்ணுவாங்க. போயிடுவோமா? ஹீரோ ஒரு பிளே பாய். பார்த்துக்குங்க, இவ்வளோ நேரம் நீங்கள் ஹீரோ மேலே ஒரு இமேஜ் வச்சுருந்தீங்களா, இப்போ திடீர்னு ஹீரோ ஒரு பிளே பாய். பிளே பாய்னா சும்மா கிண்டல் பண்ணுறது அப்படின்லாம் இல்லை. புரியுது புரியுது புரியுது. நல்லா நல்லா
ஹீரோ ஒரு பிளே பாயா? இந்த மாதிரி எப்பப்பா ஒரு படம் வந்து ப்ரோ, ஃபுல் லென்த் காமெடி படம். நீங்கள் இதுக்கு வரையிலும் கேங்கு கொலை பண்ண வர்றாங்க இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப உங்களுக்கு ஒன்று தோணியிருக்கும், ஃபுல் லென்த் காமெடி படம் அது. ஹீரோ வந்து டபுள் ஆக்ஷன் இதில். ஐயோ, நான் வரேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வர்றேன், வாங்க. இது இவ்வளோ தூரம் சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்கலன்னா இதுக்கு மேலே அசிங்க எதுவும் இல்லை. இல்லை இல்லை, அப்படியெல்லாம் இல்லை, நீங்கள் வேற. நம்ம இந்த கேம்லேயே எப்படின்னா, நம்ம ஒரு படத்து ரூட்டில் போயிடுவோம், இன்னொரு ரூட்டுக்கு நம்மளால போகவே முடியாது. அதனால தான் அது ஹீரோ டபுள் ஆக்ஷன். ஓகே ஓகே ஓகே. பொதுவாக டபுள் ஆக்ஷன்னாவே எப்படி ப்ரோ, ஒருத்தர் ரொம்ப ஜாலியாக இருப்பார், ஒருத்தர் ரொம்ப சீரியஸாக இருப்பார், அப்படிப்பட்டவர். இன்னொன்று சொன்னால், ஹீரோ வந்து கஷ்டப்படுத்தியிருக்காருன்னு சொல்லுவார்ல, சொன்னார்ல, ஊர் மக்களை சுற்றி இருக்கிறவங்க கஷ்டப்படுத்த மாட்டார், டார்ச்சர் பண்ணுவார். சாதா டார்ச்சர் இல்லை, முரட்டு டார்ச்சர் பண்ணுவார். டார்ச்சர்னா எப்படின்னா, யானையெல்லாம் விட்டு முதுக்கி சொல்லுவார். நீங்கள் சொல்கிறதுக்கும் ஹீரோ ஒரு பிளே பாய், ஹீரோ ஒரு டபுள் ஆக்ஷன் வேறு இருக்குல்ல. ஓகே ஓகே ஓகே. ஆனால் இப்போ டபுள் அந்த இன்னொருத்தரை பற்றி நம்ம பேசவே இல்லை எவ்வளோ நேரம். இதெல்லாம் சொல்கிறவர் தான் பிளே பாய் எல்லாம். இது வந்து அந்த டார்ச்சர் பண்ணுறது பெரும்பாலும் ஒரு அரண்மனையில் நடக்கும். ஹீரோ வந்து ஒரு ராஜா. நல்லா ஞாபகத்துக்கு வருது இப்போ. ஹீரோ வந்து ஒரு ராஜா. அந்த கேங் வந்து ஒரு கேங், இவரை கொலை பண்ண வருவாங்கல்ல, அந்த கேங் வந்து பக்கத்து நாட்டு படை, அவங்க ராஜாக்கள்லாம் வருவாங்க கொலை பண்ணுறதுக்கு. ஓகே ஓகே. அப்போதான் அவர் அந்த நேரத்தில் அவர் வந்து கத்தி எடுத்தால் கத்தி டொயின் கையோட வந்துடும், கத்தி இருக்காது, எல்லாம் உடஞ்சி உடஞ்சி போகும். டமக்குன்னு எடுத்து பார்த்தா எல்லாமே உடஞ்சு. கண்டுபிடிச்சிட்டிங்களா பார்த்தீங்களா? கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த துரோகம் பண்ணவர் வருவார். வந்துட்டு அவருக்கு தண்ணி இவ்வளோ தூரத்துக்கு நெருங்கிட்டே வந்துட்டு இருக்கும், சங்கிலியில் பண்ணிட்டே இருப்பார். நான் உடனே அந்த இது பார்த்துட்டே வந்து காப்பாற்றுறாருன்னொடனே, நான் எங்கேத்த காப்பாற்றுறது, என்னாலேயே வர முடியாது அப்படின்ட்டு அவன் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவான். நான் பண்ண சங்கிலியிலேயே உங்களை கட்டி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குன்னு ஒரு பாப்பா. எது நீ கட்டின சங்கிலியா, அது செஞ்சு சங்கிலியா, அடைச்சி நவுப்பாரு டம்முன்னு அந்த சங்கிலியா வந்து விழுந்துடும். சரி ஓகே, நானே சொல்லிடுறேன் ப்ரோ. இம்சையரசன் 23 புலிகேசி படத்தை தான் நான் இவ்வளவு நேரம் சுற்றி சுற்றி சொல்லியிருந்தேன். இம்சையரசன் ப்ரோ வடிவேலு தான் ஹீரோ. ஹீரோ ராஜான்னு சொல்லும் போதே நான் இதை கிளியர் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி சொல்லிட்டீங்க, ஹீரோ ராஜா சொல்லிட்டீங்க, இதுக்கப்புறமா கண்டுபிடிக்கலையே. ஓ, இந்த படத்தை பார்த்துட்டேன் ப்ரோ. அதப்புறம் ப்ரோ மைண்ட் பிளாக் ஆயிரும் ப்ரோ. நம்ம ஒரு ஒரு கட்டத்தை யோசிக்கவே விட மாட்டோம். நான் எடுத்தோன்னு என்ன பண்ணிட்டேன்னா, உங்களை இது ஒரு கேங்ஸ்டர் படம் மாதிரி உங்களுக்கு நான் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டேன். எனக்கு அப்புறமா தான் 2-3 தாட்ஸ் வந்துச்சு. ஆனா இதுல ஹீரோ ஒரு பிளே பாயிண்டும். ஆமா ப்ரோ, அவரு ஐயோ சாதாரணமா இல்ல ப்ரோ. அந்த புறத்துல யார் அங்க அப்படின்னு துப்பு துப்பு துப்புன்னு ஓடி வருவாங்க. அவரு டெய்லி அப்படிதானே பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு கட்டத்துல இந்த ஹீரோயின் உண்மையா ரொம்ப வெறித்தனமா லவ் பண்ணிட்டு இருக்க ஹீரோயினுக்கு வந்து அந்த ஹீரோ பிடிக்காது. ஸோ அவங்க வந்து கட்டத்தில் இவங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஹீரோ விரும்பின ஹீரோயினை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயின் 2 அதாவது லவ் பண்ணிட்டு இருக்க ஹீரோயின் அவ கிடைக்கலன்னு சொல்லிட்டு அந்த ஒரு வெறுப்புலேயே இருந்துகிட்டு இருக்காங்க. பட் கடைசி வரைக்கும் இவங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ஒரு வெறுப்பாயிடுறாங்க ஹீரோ மேலே. ஸோ கடைசியில் வந்து அவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு ரிலேட்டிவ் ஆளை வச்சே திருப்பியும் அவங்கள ஹீரோவை எப்படியாச்சும் நம்ம இந்த பாதிப்பை வந்து அவனுக்கும் இதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. ஒரு 3-4 படம் வருது மைண்டுக்குள்ளே, அதில் எதுன்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியலை. சரி ஓகே ப்ரோ, ஒரு க்ளூ கொடுங்க ப்ரோ. க்ளூ வந்து இந்த கல்யாணம் பண்ண ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க வேலைக்காரியார் வந்து சூப்பர் ப்ரோ. படையப்பா படம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க ப்ரோ, ரொம்ப ஈஸியான க்ளூ ப்ரோ, அதனால் சூப்பர் ப்ரோ. ஸோ இந்த கேம் எப்படி ப்ரோ, நல்லா இருந்துச்சா? சூப்பர் சூப்பர் சுத்தமாக பிளாங்க் ஆயிருக்கு. ஆமாம் ப்ரோ, அப்படிதான் நம்ம ஒரு தாட்டில் இருக்கோம். ஆனால் நீங்கள் க்ளூ ஒரு ரிலீஸ் பண்ண எனக்கு சுத்தமாக. நான் இப்போ நீங்கள் சொன்னது வந்து நான் 2-3 வந்துச்சு எனக்கு. வல்லவன் வந்துச்சு. நாளைக்கும் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான கெஸ்டோட சந்திக்கும் வரை டாடா. தேங்க்யூ தேங்க்யூ BlackSheep.
தகச்சியா தகச்சிப்பா தகச்சியா தகச்சிப்பா.